கோவை டைடல் பூங்காவில் அமைக்கப்படவுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார். கோவை டைடல் பூங்காவில் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மென்பொருள் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த வளாகத்தில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 2.42 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, மாவட்ட ஆட்சியர் ராசாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.